வணக்கம் விவஸ். என் பேர் அஜித் தேவ். நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இடையில கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான் வந்து என்னால் வந்து போட முடியல. இனிமேல் வந்து வாரம் வாரம் ரெகுலராக கண்டிப்பாக வீடியோஸ் இருக்கும், சாரி. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்ஃப்யூம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெர்ஃப்யூம்ஸ் உடைய ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். உண்மையில இது கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பெர்ஃப்யூம் உடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெர்ஃப்யூம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து 1200 BC போனோம், அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் 1200. அப்போ வந்து ஈஜிப்ட்ல மெசபோட்டோமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்லதான் வந்து ஸோ இந்த பெர்ஃப்யூமை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா டப்பு டி அப்படின்னு சொல்ற ஒரு கெமிஸ்ட் தான் வந்து ஸோ இந்த பெர்ஃப்யூமை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து இந்த பெர்ஃப்யூம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனுக்கோ அல்லது வந்து ஏதாவது ஒரு டெட் பாடியை வந்து புதைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அவங்க வந்து என்னெல்லாமோ பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா வந்து ஸோ இந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து இந்த பணக்கார பசங்க அப்புறமா வந்து குயின் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸோ அந்த பெர்ஃப்யூம்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறமா நாளாக நாளாக ஸோ அந்த பெர்ஃப்யூம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ எல்லா மக்களும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெர்ஃப்யூம் வந்து எதுல இருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னா ஸோ பெர்ஃப்யூமஸ்ன்னு சொல்ற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வந்து டிரைவ் ஆகுது. அந்த பெர்ஃப்யூமஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்மோக் த்ரூ. இந்த பெர்ஃப்யூம் வந்து எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அனிமல் ஃபேட்ல இருந்து உள்ள ஆயில், அப்புறம் பிளான்ட், அப்புறம் ஃப்ளவர் ஸோ அதுல உள்ள ஆயில் இருந்து தான் வந்து ஸோ இந்த பெர்ஃப்யூமே வந்து தயாரிக்கிறாங்க. அப்புறமா நாளாக நாளாக ஸோ அந்த பெர்ஃப்யூம் கல்ச்சர் வந்து ஸோ எல்லா காண்டினென்ட் அதாவது ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அப்படிதான் ரோமன்ஸ், பெர்ஷியன்ஸ், அப்புறமா அராப்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஸோ அந்த பெர்ஃப்யூம் கல்ச்சரை வந்து ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த பெர்ஃப்யூம்ல வந்து ஸ்மெல் வரும்ல, ஸோ அந்த ஸ்மெல் வந்து 3 நோட்டா பிரியுது. அதாவது இப்ப நம்ம ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்மெல் வரும்ல, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டாப் நோட்டுன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு 5 to 15 minutes வந்து ஸோ அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா ரெண்டாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுக்கு பேர் வந்து மிடில் நோட் அல்லது ஹாட் நோட்டுன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 20 to 60 minutes ஸோ இந்த டைம் வரைக்கும் ஸோ அந்த ஸ்மெல் வந்து இருக்குமா. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஒரு ஸ்மெல் வரும், அப்புறமா நெக்ஸ்ட் ரெண்டாவது இதுல வந்து வேற ஒரு ஸ்மெல் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். அதே மாதிரி 3வது நோட் இருக்கு, அதுக்கு பேர் வந்து பாட்டம் நோட் அல்லது பேஸ் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பெர்ஃப்யூம்லயே வந்து ரொம்ப நேரம் நிற்கும், அதாவது கடைசி வரைக்கும் நிக்கிறது வந்து ஸோ இந்த பேஸ் நோட்ல உள்ள ஸ்மெல் தான் நிற்குமா. ஸோ இது வந்து ஒரு 6 hours தாண்டதுக்கு அப்புறமா உள்ள ஸ்மெல்ல வந்து ஸோ இந்த பேஸ் நோட்டுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்மெல்ல வந்து இந்த டாப் நோட் அதாவது ஸ்டார்டிங்ல உள்ள ஸ்மெல் வந்து ஸோ என்னென்ன ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரஸ், சிட்ரஸ்னா ஸோ லெமன், ஆரஞ்சு, அப்புறமா லாவெண்டர், ஸோ இந்த ஸ்மெல் எல்லாம் வரும். இந்த செகண்ட் இந்த ஹாட் நோட்டுன்னு சொல்ற இந்த 2வது ஸ்டேஜில் உள்ள ஸ்மெல் ஸோ அதோடைய ஃப்ராக்ரன்சஸ் வந்து ரோஸ், ஜாஸ்மின், அப்புறமா வந்து இந்த லீஃப், கிராஸ், ஸ்டோன் உடைய ஸ்மெல்லு, அப்புறமா இந்த ஸ்பைசஸ் உடைய ஸ்மெல் அதாவது கார்டமம், அப்புறம் நட்மெக், பெப்பர் இதோட ஸ்மெல் எல்லாம் வந்து அந்த ஹாட் நோட்ல வந்து இருக்குமா. அதே மாதிரி இந்த தேர்ட் நோட் இந்த பேஸ் நோட் இருக்குல்ல அதுல வந்து ஸோ என்னென்ன ஸ்மெல்லாம் வரும் அப்படின்னா வெனிலா, சாண்டல்வுட், சீடர் வுட், அப்புறம் இந்த மஸ்க், ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வந்து இந்த பேஸ் நோட்ல வந்து இருக்குமா. ஸோ அந்த டாப் நோட்ல உள்ள அந்த லிக்விட் வந்து என்னன்னா எவாப்ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எவாப்ரேட் ஆயிருமா, ஸோ டக்குன்னு போயிரும். அப்புறம் இந்த செகண்ட் நோட் ஹாட் நோட்ல உள்ளது வந்து கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுமா. இந்த லாஸ்ட் நோட் பேஸ் நோட்ல உள்ளது வந்து எவாப்ரேட்டே ஆகாதான், அது ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சுதான் எவாப்ரேட் ஆகுமா. இந்த லிக்விட் வந்து அந்த நம்ம உடம்புக்குள்ள எங்க அடிக்கிறோமோ அது ரொம்ப இன்டெப்தா ஸ்டிக் ஆகி நிற்குமா, அது லேஸ்ல போகாதான். ரெண்டாவது உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபியூம் பாட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் இருக்கும், அதாவது பெர்ஃபியூம், அப்புறமா ஏர்டி பெர்ஃபியூம், ஏர்டி டாய்லெட்டி, ஏர்டி கொலாக்னி, ஸோ இந்த மாதிரி நேம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, ஸோ இது வந்து ப்ளூ லேடி பெர்ஃப்யூம் ஆகும். இதுல வந்து பாருங்க ஏர்டி பெர்ஃப்யூம்னு இருக்கும், இருக்குதுல்ல. அப்புறமா பாருங்க இந்த இதுல பாருங்க, இது வந்து ப்ரூட் பெர்ஃப்யூம் ஆகும். ஸோ இதுல வந்து ஏர்டி டாய்லெட்டின்னு இருக்கும். அப்புறம் இன்னொன்னு ஒன்று இருக்கு பாருங்க, இது இந்த ராயல் மிரேக்கு. ஸோ இதுல வந்து
ஏர்டி கொலாக்னி அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தான் சரிங்களா. ஸோ என்னன்னா ஃப்ரெஞ்சில் வந்து ஃப்ரெஞ்சு தான் வந்து இந்த பெர்ஃப்யூமுடைய கேபிட்டலே வந்து ஃப்ரெஞ்சு தான். ஸோ ஃப்ரெஞ்சில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது, பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ இது வந்து எதனால அப்படி ஸோ இந்த நேம்லாம் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா இந்த பெர்ஃப்யூம் ஆயிலுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் ஸோ இந்த நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பெர்ஃப்யூம் அப்படின்னு மட்டும் நேம் இருக்கும், அது வந்து என்கிட்ட இல்லை. அதுல வந்து குறைஞ்சது 20% ஆஃப் த பெர்ஃப்யூம் ஆயில் வந்து ஸோ அந்த பர்டிகுலர் பெர்ஃப்யூம் பாட்டில வந்து இருக்குமா. அது வந்து எதோட மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்கஹாலும் வாட்டர் கூடயும் தான் வந்து ஸோ அந்த பெர்ஃப்யூம் ஆயில வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டாவது இந்த இதை காட்டினேன் எல்லாம் ஏர்டி பெர்ஃப்யூம் காட்டினேன் எல்லாம், இதுல வந்து என்னன்னா 15-20% பெர்ஃப்யூம் ஆயில வந்து ஸோ இதுல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஆல்கஹாலும் வாட்டர் கூடயும். அப்புறம் அந்த ஏர்டி டாய்லெட்டில வந்து என்னன்னா 5-15% ஆஃப் த பெர்ஃப்யூம் ஆயில் வந்து இது ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும். அதனால வந்து இது வந்து ஏர்டி டாய்லெட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த ஏர்டி கொலாக்னி, ஏர்டி கொலாக்னி எப்படின்னு சொல்றதுல இதுல வந்து என்னன்னா 2-5% ஆஃப் த பெர்ஃப்யூம் ஆயில் தான் வந்து இதுல வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃப்யூம் ஆயில் வந்து கூட கூட ஸோ அதுடைய ஸ்மெல் வந்து நமக்கு வந்து எவர் லாஸ்டிங்கா இருக்கும், லாங்கிவிட்டியா இருக்கும். ஸோ பெர்ஃப்யூம்ல ஸோ ரொம்ப இருக்கும், அதாவது 8-12 hours வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும். இந்த ஏர்டி பெர்ஃப்யூம்ல வந்து 6-8 hours வரைக்கும் தான் ஸ்மெல் இருக்கும். ஏர்டி டாய்லெட்டில வந்து 4-6 hours தான் வந்து ஸோ ஸ்மெல் இருக்கும். அப்புறம் இந்த ஏர்டி கொலங்கினின்னு போட்டிருக்கிறதுல வந்து என்னன்னா ஒரு 2 hours வரைக்கும் தான் வந்து ஸ்மெல் நிற்கும். ஸோ அந்த பெர்ஃப்யூம் ஆயில பொறுத்து தான் அந்த ஸ்மெல்லுடைய லாங்கிவிட்டியை வந்து இவங்க வந்து டினோட் பண்றாங்க. ஸோ அந்த பெர்ஃப்யூம் சொல்றது வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பெர்ஃப்யூம், ஸோ ரொம்ப நேரம் நிற்கும். இந்த ஏர்டி பெர்ஃப்யூம் வந்து அதோட கொஞ்சம் லைட்டு. ஸோ அந்த ஏர்டி டாய்லெட்டி வந்து லைட் பெர்ஃப்யூம், ரொம்ப லைட் பெர்ஃப்யூம். அப்புறம் இந்த ஏர்டி கொலாகினி வந்து அது வெரி லைட் பெர்ஃப்யூம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸில் தான் வந்து இந்த பெர்ஃப்யூமை வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக உள்ளவங்க, ஸோ வந்து சில பெர்ஃப்யூம்லாம் வந்து அப்படியே டைரெக்டாக ஸ்கின்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக உள்ளவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஆல்கஹால் அதாவது அதிகமாக உள்ளதை வந்து போடக்கூடாது. அதனால ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக உள்ள ஸ்கின்காரங்களுக்கு வந்து அந்த டாப்ல உள்ள பெர்ஃப்யூம் ஸோ அல்லது அந்த ஏர்டி பெர்ஃப்யூம் அதை தான் வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா அந்த பெர்ஃப்யூம் ஆயில் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஆல்கஹால் வந்து அதுல கம்மியா இருக்கும். பெர்ஃப்யூம் ஆயில் வந்து கம்மி ஆக ஆக ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். மூணாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பர் கிரீஸ்ன்னு சொல்ற ஸோ ஒரு சாலிட் பார்ட்டிகல், அது வந்து என்னன்னா ஸோ கிரே அல்லது ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ அந்த ஆம்பர் கிரீஸ் வந்து என்னன்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஸோ அது ஒரு மெயின் இன்கிரீடியன்ட், அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இந்த ஆம்பர் கிரீஸ் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வந்து ஸ்பெர்ம் வேல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜயண்ட் ஃபிஷ், ஸோ இது வந்து ஓஷன் டீப் சீல தான் இருக்கும். ஸோ இந்த ஆம்பர் கிரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் வந்து ஸோ அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ்க்குள்ள வந்து ஸோ அது வந்து அப்படியே சுரந்துகிட்டு இருக்குமா. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பெர்ம் வேலுக்கு வந்து டைஜஷன் ஆறதுக்கு வந்து ஸோ இது யூஸ் ஆகும். ஸோ இந்த லிக்விடு வந்து ஸோ அந்த இன்டஸ்டைன்குள்ளேயே அப்படியே இருக்குமா, அது இருந்து 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 அப்படியே அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகி ஸோ எப்போ வந்து அந்த ஸ்பெர்ம் வேல் வந்து வாமிட் எடுக்குதோ அப்போ வந்து ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து கடலுக்குள்ளே வந்து விழுந்துருமா. ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து கடலுக்குள்ளே அப்படியே கடந்து அது நாளாக ஆக அது நல்லா ஹார்டாகி ஸோ அது ஒரு கல் மாதிரி சீஷோர் ஓரத்தில் வந்து வந்துருமா. அதை வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்காரங்க எல்லாருமே வந்து அந்த இதை கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பெர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆம்பர் கிரிஸை வந்து ட்ரெஷர் ஆஃப் த ஓஷன் அதாவது ட்ரெஷர் ஆஃப் த சீன்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ஃப்ளோட்டிங் கோல்டு, ஸோ மிதந்துக்கிட்டு இருக்கிற தங்கம் அப்படின்னும் ஸோ இந்த பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரிக்காரங்க வந்து அதை வந்து சொல்கிறாங்க. இந்த ஆம்பர் கிரீஸுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நம்ம இந்தியன் மணிக்கு 10 million rupees வந்து இந்த ஆம்பர் கிரீஸுக்கு வந்து ரேட் ஆகுதான், அவ்வளவு காஸ்ட்லி. 1970ல இந்த யூரோப்பில் ஸோ அங்கே வந்து யூகே அப்புறமா அதுக்கு பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்பெர்ம் வேலை வந்து என்டேஜர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிட்டாங்க. அதாவது வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து ஸோ இந்த இது வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்க உயிரினம், அதனால வந்து இதை வந்து கொல்லக்கூடாது, ஸோ இதை வந்து செல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு என்டேஜர்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து ஸோ இது பண்ணிட்டாங்க. ஆனால்
ஸோ இந்த பெர்ஃபியூம் இண்டஸ்ட்ரிக்காரங்கெல்லாம் வந்து ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஆம்பர் கிரீஸ் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் அந்த வேலை வந்து கொல்ல தேவையில்லை, அது வந்து வாமிட் எடுத்துச்சுன்னா கடலில் மிதக்கும், அதுக்கப்புறமா சீஷோருக்கு வந்துடும். ஸோ அப்படி சீஷோரில் வர்ற ஆம்பர் கிரீஸை வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து எல்லாமே வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இந்த ஆம்பர் கிரீஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஃப்யூமுக்கும் ஸோ நம்ம பிரெயினுக்கும் வந்து ரிலேஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பெர்ஃப்யூம் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறோம்னா நமக்கு வந்து ஸோ ஒரு எமோஷனை வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது ஸோ முன்னாடி வந்து நம்ம வந்து ஸோ இந்த ஸ்மெல்லை வந்து எங்கேயோ நம்ம இது பண்ண மாதிரி ஸோ அந்த மெமரியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து அனுபவம் இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம் நீங்கள் ஸ்மெல் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த பெர்ஃப்யூம் வந்து ஸோ இது வந்து அவன் போட்டிருக்கிறது, ஸோ எனக்கு ஃப்ரெண்டு போடுவான், அந்த மாதிரி ஒரு இது தாட் வந்து வரும். ஸோ அந்த டைம் நடந்த ஸோ அந்த நல்ல விஷயம், ஸோ ஒரு ஜாய், ஸோ அது ஒரு எமோஷன் வந்து நமக்கு வந்து பிரெயினில் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இது வந்து எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆல்ஃபாக்டரி பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இருக்கு. அது வந்து இந்த நோஸ் உடைய ஸ்டார்ட்ல இருந்து இந்த பாட்டம் ஆஃப் த பிரெயின் வரைக்கும் அது இருக்குது. ஸோ இந்த ஸ்மெல் வந்து டைரக்டா வந்து ஸோ அந்த ஆல்ஃபாக்டரி பல்ப் ட்ராக் வழியா உள்ள போய் அந்த பாட்டம் ஆஃப் த பிரெயின்ல வந்து அமிக்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ அந்த போர்ஷன் வந்து என்னன்னா, த எமோஷனல் சென்டர் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த இதுல போனதுக்கு அப்புறமா ஸோ ஹைப்போ கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் வந்து அதுக்கு பக்கத்திலே இருக்கு. ஸோ அது வந்து மெமரியை தூண்டுற ஒரு செக்ஷன் சொல்றாங்க. ஸோ எப்பவுமே நம்ம பிரெயின்ல வந்து இந்த தாலமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ எந்த சென்ஸ், அதாவது நம்ம இப்போ நம்ம ஒரு இதை தொடர்றதா இருந்தாலோ அல்லது நம்ம பாக்குறதா இருந்தாலோ எல்லாமே அந்த தாலமஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போய் தான், ஸோ அந்த தாலமஸ் தான் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் ஃபர்தரா. ஆனா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ஸ்மெல் வந்து ஸோ இது ஒரு சென்ஸ் தானே, இந்த சென்ஸ் மட்டும்தான் இது வந்து தாலமஸை வந்து பைபாஸ் பண்ணிடும். அதாவது தாலமஸ்க்கே போகாம இது டைரக்டா அந்த பாட்டம் ஆஃப் த பிரெயினுக்கு வந்து டைரக்டா போயிருமா. ஸோ அப்படி போறதுனாலதான் நமக்கு வந்து அந்த இடம் வந்து எமோஷன் அப்புறம் வந்து மெமரி கொடுக்குற இடம். இந்த பெர்ஃப்யூம் வந்து அடிக்கிறதுனால ஸோ மெமரி பவரு அப்புறமா கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு ஸோ அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்ன, இந்த பெர்ஃப்யூம் உடைய கேபிட்டல், த வேர்ல்டு கேபிட்டல் ஃபார் த பெர்ஃப்யூம், அது வந்து எங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பிரான்ஸ் தான். பிரான்ஸ்ல வந்து ஸோ கிரேஸ்ன்னு சொல்ற ஒரு டவுன், ஸோ அதைத்தான் வந்து சொல்றாங்க. இது எதனால அங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிரேஸ்ன்னு சொல்ற ஒரு டவுன்ல வந்து இந்த ஃப்ராக்ரன்சஸ், இந்த பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ற அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்து நிறைய வந்து க்ரோ ஆகும். ஸோ பிளான்ஸ் அப்புறமா நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அங்க பர்டிகுலர்லி அந்த இடத்துல வந்து ஸோ க்ரோ ஆகுமா. ஸோ இது எதனால அப்படின்னா, ஸோ அந்த ஊர்ல உள்ள கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ற இந்த பிளான்ஸ் க்ரோ ஆகுறதுக்கு வந்து அந்த கிளைமேட் வந்து ஸோ ஒத்து போகுது. அதனால அங்க வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ், ஸோ நிறைய ஏக்கர்ஸ்ல வந்து இந்த மாதிரி இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ற பிளான்ஸ் எல்லாம் வந்து வளர விட்டுருவாங்களாம். அதனால வந்து ஸோ இந்த பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரிக்கார வேற கண்ட்ரில உள்ளவன் எல்லாமே வந்து பார்த்தா, ஸோ அப்போ அந்த கண்ட்ரிக்கு நம்ம போயிருவோம், அங்க போய் நம்ம அங்க உள்ள பிளான்ஸ்ல இருந்து நம்ம இது பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிக்கார மேக்சிமம் ஒரு 70% உள்ள பெர்ஃப்யூம் மேனுஃபேக்சர் எல்லாமே வந்து அந்த பிரான்ஸ் கண்ட்ரில தான் வந்து நடக்குது. இந்த பெர்ஃப்யூம் கேபிட்டல் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த எண்ட் ஆஃப் த 18th century. ஸோ 18th century முடிஞ்சு 19th century ஸ்டார்ட் ஆகிற டைம்ல வந்து சேனல் நம்பர் 5 சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் வந்து எர்னஸ்ட் பியூக்ஸ் அப்படின்னு சொல்றவர் வந்து ஸோ இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சேனல் நம்பர் 5ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சிவட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து அதில் ஆட் பண்றாங்க. சிவட்னா என்ன அப்படின்னா, ஸோ கேட் உருவத்துல உள்ள ஒரு அனிமலாம், ஸோ அதுல உள்ள அந்த கிளாண்ட்ல இருந்து எடுக்கிற ஆயில் தான் வந்து இந்த சிவட்னு சொல்றாங்க. இந்த சேனல் நம்பர் 5 பெர்ஃப்யூம்ல வந்து மொத்தம் 80 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஸோ ஆட் பண்றாங்க. ஸோ அந்த பெர்ஃப்யூம் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் பெர்ஃப்யூமா வந்து ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால அந்த பிரான்ஸ்ல உள்ள அந்த பர்டிகுலர் கிரேஸ் ஊரை வந்து ஸோ பெர்ஃப்யூம் கேபிட்டல்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஸோ அந்த 19th century ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி ஸோ பெர்ஃப்யூமுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகுறதுனால அங்க வந்து நிறைய பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறமா வந்து நிறைய பெர்ஃப்யூம் இன்ஸ்டியூட்டு,
பெர்ஃப்யூம் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ஸ்டியூட் காலேஜ் அந்த மாதிரிலாம் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ரொம்ப எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா இந்த 2006 வந்து இந்த பெர்ஃப்யூம் சொல்லிட்டு ஒரு படம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, இந்த பெர்ஃப்யூம் த ஸ்டோரி ஆஃப் த மர்டரர்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அந்த படம் வந்து அந்த கிரேஸ்ல ஒரு ஆள் எழுதின நாவல் வச்சுதான் வந்து ஸோ இந்த ஃபிலிமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரான்ஸ் அந்த கண்ட்ரில வந்து இந்த பெர்ஃப்யூம் கம்பெனிக்கு வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நோஸ் வச்சுதான் ரெக்ரூட் பண்ணுவாங்களாம். அதாவது ஸோ ஒவ்வொரு மனுஷங்களையும் வந்து ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து இன்டர்வியூ வருவாங்களாம். ஸோ அவங்க நோஸ் அவங்க ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்களாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லைங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ குட் டே அண்ட் பி பாசிட்டிவ். வணக்கம்.